குட் டே பீப்பிள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வயநாடில் இருக்கோம். ஸோ வைத்திரி வில்லேஜ் ஸ்டெர்லிங் ஆல்டிஸில் இருக்கோம் நம்ம. இதுதான் நம்ம ரூமு. ஸோ இதிலே வந்து ட்ரிபிள் பெட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு 6 பேருக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ லக்கேஜ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஒரு மிரர் இருக்குது, அந்த பக்கம் வந்துட்டு ஒரு பால்கனி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒர்க் ஸ்டேஷன் பண்ண ஒரு இடம், அப்புறம் லஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. ரொம்ப லிமிட்டடான ஒரு செட்டப் தான் இருக்குது. ஏசி இருக்குது, ரைட்? ஏன்னா வயநாடில் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் வந்துட்டு ஏசி கொடுத்துருக்காங்க. மோகி சே ஹாய். அமைதியார் நீட்டாக இருக்குது ஓரளவுக்கு, ரைட்? இன்னும் கொஞ்சம் க்ளீன்லினஸ்ஸாக இருந்திருக்கலாம், ரைட்? கொஞ்சம் ரீஃபர்பிஷ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஸ்டெர்லிங் வேலி மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷேவிங் கிட்டு, சானிடரி பேகு, டென்டல் கிட்டு இருக்குது, அப்புறம் பாடி லோஷன் இருக்குது. அங்கே வந்துட்டு ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் வாஷ் இருக்குது, ஹேர் ட்ரையர் இருக்குது. ஸோ அங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஷவர் கேப் பண்ணிக்கிறீங்க, நைஸ், ரைட்? டவல் நல்லாயிருக்கு, நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ இது ஒரு ரூமு. இதே மாதிரி இன்னொரு ரூம் வந்துட்டு பக்கத்தில் இருக்குது. இதுதான் பால்கனி. ஸோ திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் பால்கனி. பக்கத்துலேயே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. அப்படியே இங்கே போனோம் அப்படின்னா பக்கத்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் வந்துட்டு ஒரு சின்ன ரூம் டூர். அடுத்தது நம்ம வெளியில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டே ஒன் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஆம்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஃபைனாக எடுத்தோம். பட் நிறைய இது வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இல்லை, ஒன்றும் பெருசாக வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. பட் ப்ரீவியஸ் டே வந்து லஞ்சு வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து சிக்கன் கிரேவியும் தால் தடுக்கா ஒயிட் ரைஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குலோப் ஜாமுனோட சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. பட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே ஸ்டெர்லிங் ஹோட்டல்ஸில் தங்கியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் போனது பார்த்தீங்க அப்படின்னா மே 3rd week போயிருந்தோம், அது வீக் டேஸ்லாம் போயிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்துட்டு டின்னர் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணலை. கேட்டால் வந்துட்டு மெனு கார்டில் வந்து நாங்கள் சமைக்கிறது இல்லை, நீங்கள் வந்து பஃபர்ட் டின்னர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்டன்ட் கொடுத்தாங்க. அது அந்தளவுக்கு மனசு ஒப்பலை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூலும் வந்துட்டு அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப தான் வந்துட்டு அதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது ஸ்டெர்லிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே இது இல்லைன்னு தான் சொல்லணும். இது இப்போ தான் வந்துட்டு ஒரு 6 மந்த் பேக் தான் வந்து ஸ்டெர்லிங் வந்துட்டு இதை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 6 மந்த் ஆகும் இவங்க என்ன வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ அப்பா மெதுவாக பிரேக் அடிச்சுவா. ஸோ டே 2 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் மனசை கல்லாக்கிக்கிட்டு சாப்பிட்டோன்னே சொல்லலாம். பட் ஆம்லேட்டு, சீஸ் ஆம்லேட்டு சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஸோ அது அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு அப்புறம் ஜூஸு. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக சில் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க ரிசப்ஷனில். ஸோ அதனால் ஆக்டிவிட்டிஸ் ரூமுக்கு போயிருந்தோம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா லிட்ரலி ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும்.
இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.